acceptance and its failure. நமக்கு கோவம் பயம் இல்லை பதட்டம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரப்போ அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை அப்படியே முரண்படாமல் அந்த சிச்சுவேஷனை டீல் பண்ணணும்னு முயற்சி பண்ண ட்ரை பண்ணியிருப்போம், முயற்சி பண்ணி அதில் தோற்றம் போயிருப்போம். இது ஏன் அப்படின்னு பார்க்க தேவை இருக்குது. ஒரு தடவை ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி எனக்கு கார் ஓட்டும் போது பயம் வருது, எனக்கு தாட் எமோஷன்ஸ் எல்லாம் தானாக வருதுன்னு புரியுது, ஆனாலும் அந்த பயம் போகவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. ஓ, எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை. ஆக்சுவலாக இங்கே நம்ம சொல்யூஷன் ஏதோ ஒன்று தேடி போயிட்டுருக்கிறது தான் அவர் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாவே. இவ்வளோ நாள் நம்ம அது தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷன் தேடி நம்ம இப்போது இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்குன்ற ஹோப் வச்சுட்டே இருந்தோம் இல்லையா. இந்த மாதிரி பண்ணிட்டால் நம்ம வந்து பயம் இல்லாத ஆயிடலாம், ஃபியர்லெஸ் ஆயிடலாம், அப்படிலாம் ஒரு சொல்யூஷன் கிடையவே கிடையாது. தெர் இஸ் நோ சொல்யூஷன் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அக்செப்டன்ஸுன்ற வார்த்தைக்கு கூட அதுதான் அர்த்தம் அப்படின்னு பட்டுச்சு. அக்செப்டன்ஸ்னால் பேசிக்காக ஏதோ ஒன்று இருக்குது, அது இருக்கிறதுக்கு எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை அதோட அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு தான் அக்செப்டன்ஸ். ஏதோ ஒரு விஷயத்தோட எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் வர்றதுனாலையோ இருக்கிறதுனாலையோ எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு தான் அக்செப்டன்ஸ். ஆக சொல்ல வருவது என்னென்னா, அடுத்த வாட்டியும் வண்டி ஓட்டணும், அடுத்த வாட்டி வண்டி ஓட்டும் போதும் பயம் வரும், இல்லை அடுத்த வாட்டி வண்டி ஓட்டும்போது பயம் வரட்டும் வந்தால் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறது தான் அக்செப்டன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு எந்த சொல்யூஷனும் இல்லை, பயத்துக்கு கோபத்துக்கு எந்த சொல்யூஷனும் இல்லை, அது வந்தால் வரட்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு தான் அக்செப்டன்ஸ். அது வந்தால் வரட்டும்.